ஹலோ மக்களை, நம்ம நேட்டிவ் கோயம்புத்தூர் கிளம்பிட்டு இருக்கோம். மிட் நைட்டில் போகும்போது அப்படி ஒரு விலாக் போடலான்ட்டு வீடியோ பண்ணிட்டுருக்கேன். வாங்க, போகும்போது நாம் அப்படியே பேசிட்டே போகலாம். நாய் 12 மணி ஆயிடுச்சு, அது நாய் கத்திட்டு இருக்கு. பயமா இருக்கு, கேபை காணும். மணி 12:10, இங்கே 12 மணி ஆயிடுச்சுனாவே நாய் ஃபுல்லாக குலைக்க ஆரம்பிச்சிடும். கேபுக்கு வெயிட்டிங், கேபு வருதா இல்லை எங்கள் அக்காவே வர்றாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஃப்ளைட்டு பஸ்ஸு எல்லாமே ஃபுல் சோல்ட் அவுட். அதனால தான் எலக்ட்ரானிக் சிட்டி போய் பஸ் ஏறி 2:45 பஸ்ஸு. இப்போ தான் 12:10, அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போய் என்னை பஸ் ஏற்றி விட்டுட்டு வர்றதுக்கு வந்துட்ருக்காங்க. அப்படியே போகும்போது பேசிகிட்டே போகலாம். ரொம்ப நாள் கழித்து நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். அங்கே போயிட்டு அம்மா அப்பா தங்கச்சி தம்பி இன்னும் சில பேர் எல்லாரையும் பார்த்துட்டு அங்கேயும் ஒரு விலாகை போட்டுட்டு அப்படியே வருவோம். டைம் ஆல்ரெடி 3:00 ஆயிடுச்சு. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி தூக்கமாக வருது. எலக்ட்ரானிக் சிட்டியை தாண்டி மறுபடி அத்திபெல்லிக்கிட்ட வந்து பார்டரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதோ வந்துடும்ன்ட்டு ஆரஞ்ச் காண்டி டிரைவர் சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் பஸ்ஸு வந்த பாடில்ல, தூக்கமாக வருதுங்க. குட் மார்னிங். ஆல்ரெடி அவினாஷ் ரீச் ஆகிட்டோம். இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுவோம். ஆனால் பஸ்ஸில் யாரும் இல்லை, தனியாக ஒருத்தி மட்டும் உட்காந்துட்டு இருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா, நல்லா இருக்கீங்களாக்கா? ஃபைனலி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு, கிளம்ப போகிறோம். தங்கச்சியோட வளகாப்பு மேக்கப் பூதமாக இருக்கு, நம்ம உள்ளே வ்ளாக் பண்ணலாம். ஆம் ஐ லுக்கிங் பியூட்டிஃபுல். கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ கிளம்பிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் போயிட்டு அங்கேருந்து வீடியோ பண்ணுறேன். இதுதான் எங்கள் ஊர், எங்கள் தெரு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரோட்ல போயிட்டு இருக்கேன். Thank you.
ஓகே மக்களே, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்படியே நம்ம தோட்டம் வயல் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு நைட்டு மறுபடியும் கிளம்பணும் பெங்களூருக்கு. ஸோ இன்னொரு நாள் எங்கள் தோட்டம் வயலெல்லாம் உங்களுக்கு எங்கள் வில்லேஜ் எங்கள் ரிலேட்டிவ் எல்லோரும் ஒரு வ்ளாகில் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு ஜஸ்ட் கோயிலுக்கு வந்தனால அப்படி தோட்டம் எப்படி இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சரி பார்த்துட்டு போகலாம். இப்போ இதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் டவுன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் தோட்டம் அதை பார்த்துட்டு போகலான்ட்டு அப்படி உள்ளே போயிட்டுருக்கோம். நானும் தம்பியும் போயிட்டு அப்படியோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்துட்டு இளநீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். ஸோ மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.